ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க் மேன் ரிவ்யூஸ். விவேக் இளங்கோவன் டைரக்ஷனில் விவேக் நடித்து வெளியே வந்த வெள்ளை பூக்கள் படத்தோட ரிவ்யூவாக பார்க்கலாம். வெள்ளை பூக்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு மீடியம் பேஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் யூஎஸில் தன்னோட பையனை பார்க்க போகிறாரு. அப்பா பையனுக்குள்ள ஒரு சில மனசு தாபங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து படத்திலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலனியில் ஒரு கிரைம் நடக்குது. ருத்ரன் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், என்னதான் இருந்தாலும் போலீஸ் ரத்தம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஸோ அந்த கிரைமை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் என்ன பண்ணாரு, எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு தான் இந்த படமே. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். எப்படி நெடுநல் வாடை படம் வந்து ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காசு போட்டு எடுத்தாங்களோ, அது மாதிரி யூஎஸில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காசு போட்டு ஆஃபீஸ்க்கு டைம் போக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு நிறைய பேர் பேசப்படுறாங்க. இது உண்மையாக இருந்தால் அவங்களோட பேஷன் உண்மையிலே அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட பாசிட்டிவ்ஸ், விவேக் சார் அந்த ருத்ரன் கேரக்டரை ஹானஸ்டாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. பொதுவாக விவேக்னாலே ஒரு காமெடின்னு நினச்சிட்டு போக வேணாம் இந்த படத்துக்கு. இது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான், அதனால் சீரியஸாக தான் வந்து படம் முழுக்க இருக்காரு. எஸ்டரியர் காமெடி லெஜண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய பலம் என்னென்னா, அவங்கள வந்து சும்மா அப்படி ஃப்ரேமில் கமிட் ஆகி பிளாஸ்டிக்காக ஒரு காமெடி பண்ணு அப்படின்னு சொன்னாலும் பண்ணுவாங்க. நம்மளை போட்டு உலுக்கி அழ வைக்கவும் வந்து அவங்களுக்கு தெரியும். பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு சொல்கிறேன். விவேக் அந்த கேட்டகரி தான், ஆனால் அதிகமாக அந்த ஜோனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஆளும் அவர் தான். இல்லைனா அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த தொலைஞ்ச வாய்ப்பை இந்த படத்தில் ஹாஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எமோஷ்னலாகவும் சரி, சீரியஸாகவும் சரி, அப்பப்போ அப்படி லேஸாக கிள்ற மாதிரி காமெடி டச்சஸும் சரி, அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் கூட சார்லி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியவர். காமெடியும் சரி, விவேக்கு சப்போர்ட்டும் சரி, ஒரு நல்ல ரோல் வந்து அவர் பண்ணியிருக்காரு. 90s கிட்க்கு இந்த காம்போ ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லணும். விவேக்கோட சன்னா வந்து தேவ் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் செட்டில் யங் சாப் எப்படிலாம் நடந்துப்பாங்களோ அதை ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து புல் பண்ணியிருக்காரு. படத்தோட அடுத்த பாசிட்டிவ்ஸ்னா பிஜிஎம் சினிமோடகிராஃபி வெறித்தனமாக இருக்குது. ஒரு ஸ்லோ பேஸ் த்ரில்லருக்கு என்ன தேவையோ, இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன மாதிரி மூடு தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல படத்தை ஏதோ பயங்கரமாக நடக்க போகுதுன்ன மாதிரி ஒரு பிரதிபலிப்பு அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டினால தான் வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. அண்ட் லாஸ்ட்டாக நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே, ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதையை வந்து நகர்த்துறாங்க. அதுதான் படத்துக்கு ப்ளஸ்ன்னு சொல்லணும், அதுதான் படத்தோட மைனஸ்னும் வந்து சொல்லலாம். அப்பா பையன்கான ரைட்டிங் படத்துக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது. ஐ திங்க் அப்பா அம்மா தன்னோட நாட்டை விட்டு வெளியே இருக்கிறவங்க அந்த ரிலேஷன்ஷிப் அந்த கேப்பை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க இந்த படம் மூலமாக. படத்தோட நெகட்டிவ்ஸ், ஒரு பொட்டென்ஷியல் சப்ஜெக்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு டீசன்ட் த்ரில்லருக்கு ஏன் செட்டில் ஆனாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஏன் இன்னும் அழுத்தமாக பேசியிருக்கலாமே அப்படின்னு வந்து அடிக்கடி தோணும். அண்ட் சில சீன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக புரிய வைக்கிறதுக்காக விவேக் சார்லி கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து பேசுகிறாங்க. அதை ஈஸியாக வந்து கட் பண்ணியிருந்தாலே படம் ஒரு 5-10 நிமிஷம் வந்து குறைஞ்சிருக்கும். பூஜாவுக்கு வந்து லிமிட்டட் ஸ்க்ரீன் டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ்லாம் இல்லை. அடுத்த நெகட்டிவ்னு பார்த்தா, படத்தில் வந்து பயங்கரமாக அது ஒரு விஷயம் நடக்க போகிற மாதிரியே வந்து பிஜிஎம்லேயும் சரி விஷுவல்லையும் வந்து காட்டிட்டு, அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே எதுவும் நடக்காது. ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் நடக்கும். சில பேர் வந்து அதை பயங்கரமாக எதிர்பார்த்து ஒரு த்ரில்லிங்காக எதுவும் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா அது சம்டைம்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். இந்த ஸ்டைலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த த்ரில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடச்சா படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரும். இங்கே அப்படி நகராமல் இருக்கிறது தான் படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓவரால் வெள்ளை பூக்கள் ஆச்சரியமாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிஜமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் பெட்டராக பேங்கானாக எடுத்துருந்தா இந்த நாட்கும் இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் வந்து வேறு லெவலில் இந்த படம் வந்து வெளியே வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, மேக்கிங்கில் அவங்களுக்கு என்ன விதமான ஒரு கன்ஸ்டென்ட் இருந்ததுன்னு வந்து சரியாக தெரியல. அவுட் ஆஃப் 5 3 ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துக்கு தாராளமாக தரலாம். த்ரில்லர் லவர்ஸ் தியேட்டருக்கு போய் தாராளமாக உட்காந்து வரலாம். இது போன்ற சர்ப்ரைஸ் ஃபிலிம்ஸ் வந்து அதிகமாக தமிழ் சினிமாவில் வந்தால் இண்டஸ்ட்ரி வந்து நல்லாயிருக்கும். கங்க்ராட்ஸ் டு தி யங் டீம். இந்த மாஸ்க்மேனோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோல்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.